ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளம்பரம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழர் அப்படின்னாலே அவங்களோட சிற்பக்கலைக்கு தான் மிகப்பெரிய பேர் போனவங்க. தமிழரால் இங்கிருந்து கம்போடியா போய் உலகத்தோட மிகப்பெரிய கோயில் எழுப்ப முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தமிழரால் தான் முடியும். அங்கோர்வாட் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்தோட மிகப்பெரிய கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு லண்டன் சிட்டியை ஒரு சின்ன காம்பவுண்டில் வச்சா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது தான் இந்த அங்கோர்வாட். அங்கோர்வாட் எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்ன, அதில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கோர்வாட்டோட ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய கோயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அந்த கோயில் வந்து இவ்வளோ மிகப்பெரியதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. முதல் விஷயம் என்னென்னா, 400 ஏக்கரில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய ஒரு கட்டப்பட்ட கோயிலும், இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இதை விட பெரிய ஒரு கோயில் வந்து கட்டப்படவே இல்லை. அடுத்துதான், இந்த கோயிலோட காம்பவுண்ட் வந்து 3 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து லென்த் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ப்ரெட்டாக கட்டப்பட்டிருக்குது இந்த கோயில். மூணாவது விஷயம் என்னென்னா, கம்போடியாவுக்கு வர 50% டூரிஸ்ட் வந்து இந்த அங்கோர்வாட்டுக்கு தான் வர்றாங்க. அந்த அளவுக்கு கம்போடியாவோட டூரிஸ்ட்டை மொத்தமாக இந்த அங்கோர்வாட் தான் காப்பாற்றிட்டுருக்கு. கம்போடியாவோட நேஷ்னல் ஃப்ளாகில் வந்து இந்த அங்கோர்வாட் இருக்குது. அடுத்ததான், ஒருவேளை இந்த கம்போடியாவை டாப் வியூவில் நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் போனால் மட்டும்தான் இந்த கோயிலை முழுமையாக ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் தான் இந்த அங்கோர்வாட்.